हेलो फ्रेंड्स वेलकम टू श्री भवन किचन इनकी नाम ब्रोकोली आम्लेट ब्रोकोली चटनी एप्पड़ी पண்றதுன்னு பார்க்கலாம் இது ஒரு ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி weight loss பண்றவங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் ब्रोकोली வந்து ஒண்ணே எடுத்துர்க்கேன் இத இன்னைக்கு நம்ம பயன்படுத்தி தான் ஆம்லெட்டும் செய்ய போறோம் சட்னியும் செய்ய போறோம் உங்களுக்கே தெரியும் ब्रोकोली வந்து ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ இத சின்ன பீஸா கட் பண்ணிட்டு சூடா இருக்க தண்ணியில ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கிறேன் ஊர்னதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் அப்பதான் ஆம்லெட்டுக்கும் நல்லா இருக்கும் சட்னிக்கும் நம்ம வதக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சட்னி ரெடி பண்ண ஆரம்பிச்சிரலாம் சட்னி பண்றதுக்கு ஒரு panல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு அது கூட 1 டீஸ்பூன் கடலை பருப்பு इंजी वंदु कोंजमा सेत्तुक्करेन कारत्तुक्कु वंदु 2 पच्चै मिलगाय एडुत्तुरुक्केन उंगल कारत्तुक्कु एत्त मादिरि नींगा सेत्तुकोंगा ओरु निमिषम इद नम्म नल्ला सेवक्क वरुत्तुक्कलाम अदुक्कु अप्पुरम नम्म वेग वेच्चु वेच्चिरुक्कोम इल्लैया ब्रोकोली अदुल पादी सेत्तुक्करेन 1/4 कप कुडै मिलगाय वेंगायम वंदु 1/4 कप एडुत्तुरुक्केन उंगलुक्कु चिन्न वेंगायम पिडिक्कुम्ना चिन्न वेंगायम वंदु ओरु 5-6 सेत्तुकोंगा அது கூட 1/4 கப் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கறேன் சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல நான் புளி எடுத்துர்க்கேன் அதையும் சேர்த்துக்கறேன் இந்த சட்னிக்கு வந்து தக்காளி சேர்க்கறத விட புளி சேர்க்கறதால டேஸ்ட் நல்லா இருக்கும் கடைசியா 1/2 கப் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கறேன் கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் எண்ணெயில லைட்டா பண்ணாலே போதும் ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க நம்மளுடைய ஹெல்தியான ப்ரோக்கோலி சட்னி இப்ப ரெடி அடுத்து ஆம்லெட் ரெடி பண்ணிரலாம் அதுக்கு ஒரு panல ஃபர்ஸ்ட் காயை வதக்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கறேன் நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா ப்ரோக்கோலி அத சேர்த்துக்கறேன் அது கூட 1/2 கப் குடை மிளகாய் கொஞ்சம் சின்னமா கட் பண்ணது வெங்காயம் வந்து 1/2 கப் அதுவும் சின்னமா கட் பண்ணியிருக்கேன் உப்பு வந்து கொஞ்சமா சேர்த்துக்கறேன் அதுக்கு அப்புறம் நம்ம முட்டை அடிக்கும்போது அதல சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா நாம 1 நிமிஷம் வதக்கணும்னா போதும் மூடி சேர்த்து நான் 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கறேன் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ நம்மளோட காய் வந்து பாதி அளவு வெந்திருக்கு இப்போ நாம முட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிரலாம் ஒரு பவுல்ல 4 முட்டை சேர்த்துக்கறேன் அது கூட உப்பு உங்க தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் ஏற்கனவே காயிலையும் கொஞ்சம் சேர்த்திருக்கேன் அது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கறேன் உங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கும்னா அது சேர்த்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் மிளகு தூள் இப்போ இத நம்ம நல்லா கலந்துக்கணும் அப்பதான் முட்டை வந்து நமக்கு நல்ல சாஃப்ட்டா கிடைக்கும் இத வந்து ஒரு 2 நிமிஷம் நான் நல்லா அடிச்சுக்கறேன் அப்படியே இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா காய் அதையும் சேர்த்துக்கறேன் லைட்டா கலந்துக்கறேன் எல்லா முட்டையிலயும் படுற மாதிரி கடைசியா 1/4 கப் ஸ்ப்ரிங் ஆனியன் 1/4 கப் கொத்தமல்லி ஸ்ப்ரிங் ஆனியனோட வாசம் பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இப்போ நான் நல்லா கலந்துட்டேன் இத panல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கறேன் உங்களுக்கு பட்டர் பிடிக்கும் அப்படினா நீங்க பட்டர் சேர்த்துக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு நம்ம கலந்து வச்சிருக்கோம் இல்லையா முட்டை அத சேர்த்துக்கறேன் இப்போ இத மூடி சேர்த்து நம்ம வேக வைக்கலாம் ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு திருப்பிட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சிரலாம் weight loss பண்றவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம பிரேக்பாஸ்ட் எடுக்கும்போது சீக்கிரம் நமக்கு பசி இருக்காது கொஞ்சம் ஹெவியா இருக்கும் அதனால டயட்ல இருக்கறவங்க இல்ல weight loss பண்ணனும் நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி பிரேக்பாஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு ஹெல்தியான ஆம்லெட் அதே மாதிரி ஹெல்தியான சட்னி நம்ம ஆயில் வந்து கம்மியா தான் சேர்த்திருக்கோம் இட்லி தோசை பிடிக்காத குழந்தைகளுக்கு பிரேக்பாஸ்டா இது கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்தியா இருக்கும் அவங்களுக்கு ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருச்சு எடுத்துறேன் நம்மளுடைய ப்ரோக்கோலி ஆம்லெட் சூடா ரெடி ஆயிருச்சு நான் 4 முட்டைக்கு தேவையான காய் இப்ப சேர்த்திருக்கேன் இல்லையா நீங்க முட்டை அதிகம் சேர்த்தீங்கன்னா இன்னும் காய் சேர்த்துக்கோங்க கம்மியா சேர்த்தீங்கன்னா காயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அதை இந்த ஆம்லெட்ல நீங்க சேர்த்துக்கோங்க அப்ப டேஸ்ட் உங்களுக்கு இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நம்மளுடைய ப்ரோக்கோலி ஆம்லெட் அப்புறம் ப்ரோக்கோலி சட்னி ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்ரீ பவன் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.